Hello friends, I am going to talk about the bassoon products. First, basic with the encoder with the USB. This board is launched. This line is solid. Four stereo input to 5.1 input, 12 volt input single supply, USB auto standby, display auto backup, auto off future. That is 12 volt single supply. USB வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்ப்ளே பேக்லைட் ஆட்டோ ஆஃப் பண்ணுற ஃபியூச்சரும் இருக்குது அப்புறம் 24-bit ஆடியோ ப்ளூடூத் ஆடியோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த போர்டில் இருக்கிற டீட்டெயிலாக சொல்லணுன்னா இந்த பக்கம் 4 pin 3 pin 4 இருக்கிறது 4 ஆக்ஸ் இன்புட்டு 2 சேனல் இன்புட்டு இந்த பக்கம் இருக்கிறது இது 5.1 இன்புட்டு இது 12 வோல்ட்டுக்கான சப்ளை USB-க்கு நீங்கள் 5 வோல்ட் அவுட் இதிலருந்தே கூட எடுத்துக்கலாம் இது டிஸ்பிளேக்கு போகிற கனெக்ஷன் அப்புறம் இது 5.1 அவுட்புட் எல்லாத்துக்குமே கனெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் டைரெக்டாக இது போட்டுக்கலாம் இது USB-க்கான போர்டு அப்புறம் என்கோடர் அடுத்த போர்டு பார்க்கலாம் இது பேசிக் வித்தி என்கோடர் நார்மல் அந்த யூஎஸ்பி இல்லாமல் இதில் வந்து என்கோடர் மட்டும் இருக்கும் ஒயர்ஸ் பாருங்கள் ஒயர்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நல்லாயிருக்கும் இதுதான் ரிமோட் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஸ்டீரியோ இன்புட் 5.1 இன்புட்டு சேம் லைக் அதே போட்டு தான் 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை யூஎஸ்பி ஆட்டோ ஸ்டாண்ட்பை வைல் செலக்டிங் அதர் இன்புட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி இருக்கும் போது மட்டும் ஐஆர் ஒயர் வழியாக யூஎஸ்பி ஆனில் இருக்கும் யூஎஸ்பி சப்போஸ் யூஎஸ்பி விட்டு டிவி ஆக்ஸன் வேறு ஏதாவது இன்புட் போனீங்கன்னா யூஎஸ்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட்பை மோடுக்கு போயிடும் டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும் யூஎஸ்பி டிஸ்பிளே அப்புறம் டிஸ்பிளே ஆட்டோ பேக்லைட் ஆஃப் ஆகிடும் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்தது இது வந்து மேனுவல் கண்ட்ரோலில் வர ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ஒரு 2.1 இன்புட் கொடுத்துக்கலாம் இது எப்படி செலக்ட் பண்ணணுன்னா இது சென்டரில் இருக்கிறது காமன் பின்னு இந்த காமன் பின்னு இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா 5.1 ஒர்க் ஆகும் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா 2 சேனல் ஒர்க் ஆகும் ஒரு 2-way சுவிட்ச் வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம் இது வந்து இன்புட் அதுக்கான இன்புட்டு கிரவுண்டு ALAR-ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கான இன்புட்டு மீதி வந்து 5.1 இன்புட்டு கண்ட்ரோல்ஸ் பாருங்கள் பேஸு ட்ரபிளு ஃப்ரீக்குவன்சி சப்வூஃபர் சென்டர் ரியர் ஃப்ரெண்டு அப்புறம் மாஸ்டர் வால்யூம் நீங்கள் வந்து வோல்டேஜ் இன்புட் கொடுக்கணும் 24/0/24 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக நாங்கள் ஆரம்பிச்சுக்கோம் அப்புறம் இது அதுக்கான அவுட்புட் அங்கங்கேயே அதுக்கான கெயினர் சர்க்யூட்டும் கொடுத்துருக்காங்க ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட சேம் வெரைட்டி தான் இதுவும் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக போட்டுக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃப்ரண்ட்ஹெண்டு இதில் இதுவும் ஃப்ரண்ட்ஹெண்ட் மாதிரியே தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டலி கண்ட்ரோல் ஆகிற ஐசி யூஸ் பண்ணி FR6311 டிஜிட்டலாக கண்ட்ரோல் ஆகுற ஐசி இதை யூஸ் பண்ணி மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சர்க்கியூட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ட்ரிகர் ஆகிற ஆப்ஷனும் இருக்குது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இங்கே ஒரு 5 வோல்ட் 2 ஆம்பியர் இன்புட்னு கொடுத்துருக்காங்க 5 வோல்ட் 1 ஆம்பியர் காமன் கொடுத்துருக்காங்க காமனுங்கிறதும் 5 வோல்ட் 1 ஆம்பியருங்கிறதும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி அவங்களே கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா இங்கே இந்த 7805 அவுட் வந்து இங்கே வரும் சப்போஸ் நீங்கள் யூஎஸ்பி இன்புட்டை விட்டு மாறி டிவி இன்புட்டு ஆக்ஸ் இன்புட்டுன்னு மாறுறீங்கன்னா இந்த ரிலே பல்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி இங்கே வர 5 வோல்ட் வந்து கனெக்ஷன் கட் ஆகிடும் இந்த 2 ஆம்பியர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வீடியோ போர்டு ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஆம்பியர் பத்தாது இந்த 1 ஆம்பியர் தான் இதால் கொடுக்க முடியும் 2 ஆம்பியர் பத்தாதுங்கிறதுனால காமன் வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே 2 ஆம்பியர் எக்ஸ்டர்னலாக கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 2 ஆம்பியர் அவுட்புட் எடுத்துக்கலாம் அடுத்து இதில் இன்புட் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிவி ஆக்ஸு டிடிஹெச்சு 4 சேனல் இன்புட்டு ஒரு 5.1 இன்புட் இருக்குது
கண்ட்ரோல்ஸ் ஃப்ரெண்டு பேஸு ட்ரபிளு ரியரு சென்ட்ரு சபூபர் மாஸ்டர் வால்யூம் ப்ளஸ் 12 வோல்டேஜ் கிரவுண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட டிஸ்பிளே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அது சுவிட்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த இன்புட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். யூஎஸ்பி டிவி ஆக்ஸு டிடிஹெச் 5.1 மறுபடியும் சுவிட்ச் பண்ணிங்கன்னா மறுபடியும் யூஎஸ்பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட் வந்து டிசி 12 வோல்டேஜ் 4 ஸ்டீரியோ இன்புட்டு ஒரு 5.1 இன்புட் இருக்கும். 14 dB கெயின் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. எல்லா சேனலுக்குமே கெயின் இருக்குது, ஃப்ரெண்டு சரவுண்டு சென்ட்ரு சபூபர். ஆல் கனெக்டர்ஸ் ஒயர்ஸ் ஆர் இன்க்ளூடட். யூஎஸ்பி போர்ட் ட்ரிகர் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். யூஎஸ்பி போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. ஹோம் தேட்டர் ஆடியோ ஆம்பிளிஃபையர் யூசேஜ் ஹை எஃபிஷியன்சி ஆடியோ குவாலிட்டி. அடுத்து இது அவங்களோட சரவுண்ட் போர்டு. இது வந்து ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்டு. 12 வோல்டேஜ் லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இன்புட் கொடுக்குறோம் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது அதோட கண்ட்ரோலோடு வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் 12 வோல்டேஜ் சிங்கிள் சப்ளை ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டீரியோ சரவுண்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்டபிள் கெயின் சர்க்கியூட்டும் கொடுத்துருக்காங்க. ஈஸி டு இன்ஸ்டால். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித் கண்ட்ரோலோடு இருக்கிற சபூப்பர் ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.1 2.1 ரெண்டுமே அட் அ டைமில் இன்புட் கொடுத்துக்கலாம். இன்புட் கொடுத்து அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஸ்டீரியோ நடுவில் இருக்கிறது காமன் பின்னு. இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா 5.1 ஒர்க் ஆகும், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டீரியோ ஒர்க் ஆகும். கெயின் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லெஃப்ட் ரைட் இன்போர்ட்டு அது கீழே சபூப்பர் இன்போர்ட்டும் இருக்கும். இந்த பக்கம் ப்ளஸ் 12 கிரவுண்டு மைனஸ் 12 வோல்டேஜ் சபூப்பர் அவுட்புட்டு எடுத்துக்கலாம். அடுத்து சபூப்பர் ப்ரீ ஆம்பிளிஃபையர் 40 Hz போர்டுன்னு சொல்லுவாங்க இதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் இன்புட்டு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்துக்கலாம், அதுக்கான கெயின் சர்க்கியூட்டும் இருக்குது. அப்புறம் ஒரு வோல்டேஜ் அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் 12 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சபூப்பர் அவுட்புட்டு இங்கே எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடியோ இன்புட் வந்து ஸ்டீரியோ, ஆடியோ அவுட்புட் வந்து சபூப்பர் அவுட்புட்டு, ஆடியோ ஃப்ரீக்குவென்சி வந்து 40 Hz ஃப்ரீக்குவென்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்டு 3D பேஸ் போஸ்ட். இது இந்த போர்டு வந்து போட்டிங்கன்னா சரவுண்டும் ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு லெஃப்ட் ரைட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எக்கோ எஃபெக்ட் கிடைக்கும். அது கேட்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அந்த 3D சவுண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு இன்புட்டு அதே போல் வோல்டேஜ் அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் 12 30 வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்புட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே இதில் ஒரு கனெக்டர் இன்புட்டுக்கும் ஒரு கனெக்டர் வந்து அவுட்புட்டுக்கும் இருக்கும். இந்த பக்கம் 3D எஃபெக்ட்டு நடுவில் இருக்கிறது காமன் பின்னு. இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நார்மலாக கொடுக்குற இன்புட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட் வோல்டேஜ் 12 30 வோல்டேஜ் சிங்கிள் சப்ளை கொடுத்துக்கலாம். ஆடியோ அவுட்புட் வந்து 3D பேஸ் பூஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். எக்கோ டைப் ஆஃப் ஸ்டீரியோ அவுட்புட் வித் பேஸ் பூஸ்ட் அது கொஞ்சம் எக்கோவாக கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. 3D ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பேஸ் ட்ரிபிள் போர்டு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இன்புட் லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்கணும். 12 வோல்டேஜ் சிங்கிள் சப்ளை கொடுத்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் அவுட்புட்டு லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்டு எடுத்துக்கலாம். ஒரு கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா பேஸ்க்கும் இன்னொரு கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ட்ரபிளுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் ஆடியோ அவுட்புட் பேஸ் ட்ரிபிள் அவுட்புட்டு வோல்டேஜ் பேஸ்டு பேஸ் ட்ரிபிள் நெட்ஒர்க் ஈஸி டு அசம்பிள் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பார் பேஸ் ட்ரிபிள் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரவுண்டும் சென்டரும் சேர்ந்த ஒரு வெரைட்டி இன்புட்டு. இதுக்கு ஒரு ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டுக்கும் இன்னொரு கண்ட்ரோல் வந்து சென்டருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெண்டுக்குமே கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட்டு ப்ளஸ் 12 மைனஸ் 12 வோல்டேஜ் கொடுக்கணும். ஆடியோ அவுட்புட் வந்து சரவுண்டு சென்டர் அவுட்புட் கிடைக்கும். வோல்டேஜ் பேஸ்டு சரவுண்டு சென்டர் நெட்ஒர்க்கு ஓகே கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்திங்கன்னா
சரவுண்ட் அவுட் ஒன்றும் சென்டர் அவுட் ஒன்றும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெண்டுக்கும் கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து இது வந்து கெய்னர் போர்டு, 6 சேனல் கெய்னரு. அதே போல் +12 -12 வோல்டேஜ் ரெண்டு டியூவல் சப்ளை கொடுத்தீங்கன்னா, அடுத்து இதோட கெயின் இன்புட்டு 6 சேனல் இன்புட் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு சேனலுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ரீசெட் வச்சு ஒரு ஒரு சேனல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்புட் வோல்டேஜ் +12 -12 வோல்டேஜ் கொடுக்கணும். இண்டிவிஜுவல் கெயின் ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஒரு சேனலுக்கு கெயின் இருக்குது. 0 டிஸ்டார்ஷன், வெரி எஃபெக்டிவ் அவுட்புட் வந்து ப்ராப்பராக இருக்கும். அடுத்து இது அவங்களோட கன்வெர்ட்டர்ஸு, கன்வெர்ட்டர் போர்ட்லாம் என்னென்ன வெரைட்டியில் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.